கொடுத்தா தான் வாக்கை பெற முடியும்னு தெரியுதுல்ல. நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தா ஓட்டுக்கு எது காசு கொடுக்குறீங்க? நேரடியாக கொடுக்க முடியாம தான் நீங்க 6000 போடுறீங்க, இவர் 2000 போடுறாரு. பெரிய ஐஸ்வர்யா ராய் அம்மிதான் அப்படி செங்க வரிசை கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க தண்ணீர் பிரச்சனையை யாரு தீப்பா அப்படின்னு தன்னுடைய தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் சீனா இருக்குது. என் நாடு மேக் இன் இந்தியாவா இருக்கு, ஏன் என் நாடு மேட் இன் ஆகல? இதுலயும் பங்கேற்க மாட்டேன். சட்டசபை தேர்தல் வந்தோடனே நிற்பேன். ஸ்ட்ரைட் அசியம் அமெரிக்க மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் போட மாட்டேன். ஸ்ட்ரைட் ஹீரோ தான் நீங்க கேக்குறது. இப்ப கமல், ரஜினி இவங்க எல்லாம் திரைப்படத்துல இருந்து வர்றாங்கன்னா இன்னைக்கு தான் திமுக ஊழல் கட்சியா? இன்னைக்கு தான் திமுக ஊழல் கட்சியா? இவ்வளவு நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வி விழுது. ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் ஏன் தஞ்சாவூரில் பெரும் புயல் ஏற்பட்ட போது கஜா புயலை போய் பார்க்கல அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த பிறகு வர்றேன், கட்சி ஆரம்பித்து வர்றேன், நீங்கள் தூத்துக்குடிக்கு ஏன் போனீங்க? இப்போ இது எல்லாமே வந்து ஒரு என்ன, நாங்கள் நான் நேராக வந்தேன்னா முதலமைச்சராக தான் வருவேன். நான் அப்படி இல்லை, 8 வருஷமாக போராடுறேன், அதில் 1.5 வருஷம் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் பணத்தை தேடி ஓடிட்டு இருந்த காலத்தில் நான் இனத்தை தேடி ஓடினேன். அதனால் என்னை வந்து சினிமா நடிகர்னு நீங்கள் பார்க்க முடியாது. இது இதில் சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதி என்று நினைக்கிறத நாங்கள் வெறுக்கிறோம். சினிமாவில் நடிக்கிறது, நடிக்க நடிகர் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அது நடிக்கிறது மட்டுமே போதுமானதுங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள். அது எப்படி எதுலேயும் பங்கேற்க மாட்டேன். சட்டசபை தேர்தல் வந்தோடனே நிற்பேன். ஸ்ட்ரைட் அசியம் அமெரிக்க மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர்லாம் போட மாட்டேன். ஸ்ட்ரைட் ஹீரோ தான் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கவர்ச்சி நான் நடித்தேன், பெரிய ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் கவர்ச்சி கொடுத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு தளம், மேடையில் பேசுகிறது போல் இது ஒரு தளம். நான் எடுக்கிற படமோ நடிக்கிற படமோ மேடையில் என்ன சொல்கிறோமோ, தெருவில் என்ன சொல்ற, திரையில் தரையில் என்ன சொல்கிறோமோ அதை திரையில் சொல்ல வாய்ப்பாக பயன்படுத்திப்போம். நான் அங்கங்கே மேடையில் பேசின ஒரு சில துளி காட்சிகள் மற்ற படங்களில் வரும்போது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்குறீங்க. இப்போ நான் சிலம்பரசன் வச்சு எடுக்கிற படம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அதை ஒரு கருவியாக நம்ம இந்த ஒரு துப்பாக்கி போல், ஒரு கோடாரி போல், ஒரு அருவால் போல், ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஆமாம், இது ஒரு சமூக அக்கறையான படம் தான். சமூக அக்கறையான படம், குடும்ப உறவுகளை சொல்வதே அதை தாண்டி சமூக அக்கறை இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ அதனால் போகிற போக்கில் சும்மா பொழுதுபோக்கு படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க, நான் தேவைப்பட மாட்டேன். புரியுது. அதனால் இது சினிமாவிலேருந்து வர்றதுன்னா 30 வருஷம் நடித்து ரசிகர் மன்றங்களை வச்சு அந்த ரசிகர்களை தொண்டர்களாக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிற ஆள் இல்லைன்னா ஆரம்பிக்கவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் மக்களை தான் சந்தித்தேன், ரசிகர்களை சந்திக்கலை. வேறு எவ்வளோ கேள்வி இருக்கா? அப்படி கிடையாது, வெள்ளித்திரை தேவைப்படுதில்லை. இப்போ சின்னத்திரை தேவைப்படுதில்லை, தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் கொடுக்க வேண்டியது இருக்குது. வலைவலின்னு ஒன்று இல்லை. நான் இன்றைக்கி எனக்கு நான் இப்போ இறந்துட்டேன் அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க யூடியூப். மற்ற தொலைக்காட்சியில் நம்மளை காட்டுறதில்ல. அப்போ ஊடகம் அது ஒரு ஊடகம். நீங்கள் பெரிய திரையில் நடிக்கிறதான் நினைக்காதீங்க. சின்னத்திரையில் வரும்போதும் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாமான்றாங்க, போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறோம். அந்த ஊடகம் தேவைப்படுதில்ல. அது ஒரு அகன்ற திரை, இது ஒரு வீட்டு திரை, இது கைத்திரை. அப்போ திரைங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது, நாட்டின் பிரதமருக்கே தேவைப்படுது. இதர் மை ஷாட் மேகா அவர் நேசன்கே அப்படின்னு பேட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. மன்கை பார்த்துன்னு எதையோ ஒன்று பேச வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஆளக்கானான்றான். அதனால தான் இந்த ஊடகம் வந்து வலிமையானதுன்னு நம்ம பேசுகிறோம். அது தேவையில்லைன்னா பிரதமரே முதலமைச்சரை பேட்டி கொடுக்காமல் இருக்க சொல்லுங்கள். நாங்களும் நாங்களும் விட்டுறோம், இது ஒன்றும் வேணாம், சும்மா போயிடா பெசாம இருக்கியா அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லை, அதனால் இது தேவைப்படுது. எனக்கு லாபம், என் மக்களுக்கு லாபம், நீங்கள் ஏன் லாபத்தை பற்றி பேசுகிறீங்க? யாருக்கு லாபம்? இப்போ இருக்கிறவங்க, இப்போ நான் தனியாக நிற்கிறனால நட்டம் யாருக்கு சொல்லுங்கள்? நட்டம் யாருக்கு? யாருக்கு நட்டம்? இவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன? யார் தான் மக்களுக்கு நம்பிக்கையானவர் சொல்லுங்கள்? நான் இல்லை, யார் நிற்பா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். நான் இல்லை, யார் நிற்பா? இது வந்து கூட்டணியா? வெறும் நோட்டணி சீட்டணி, இது என்ன கூட்டணி சொல்கிறீங்க? அப்புறம்
அப்புறம் நீங்கள் என்னையாவது விடுங்க, என்னையாவது விட்டு தொலைங்க, நானாவது நின்றுட்டு போகிறேன். ஏதோ இந்த ஊர் காவல் தெய்வமாக முனியப்ப சாமி நிற்கிற மாதிரி நான் ஒரு சாமி நின்று போகிறேன், கற்பனை சாமி ஒரு ஐயனார் விடுங்க, நம்பிக்கை இருக்கிறேன் வாக்கு தரட்டும், இல்லைன்னா போட்டு போட்டோம், என்ன இருக்குது பாருங்க. இந்த நாடே நாடு இல்லை, சந்தைன்னு பேசப்படுறோம். இது ஒரு நாடாக சொல்லுங்கள், இந்தியா ஒரு நாடாக, மக்களுக்கான தேசமாக, பெரும் முதலாளிகள் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கான சந்தையா? ஒரு முடிவு எடுப்போம். யார் இதுக்கு யார் பேச வருவா? நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள், நாட்டின் பாதுகாப்பு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் 100% அந்நிய முதலீடு, 30-40% கிடையாது, 100% வந்தாச்சுன்னா என்ன ரகசியம் இருக்கும்? இன்னும் ஒரு முதலாளி உன் நாட்டில் தயாரித்து உனக்கும் ஆயுதம் கொடுப்பான், அமெரிக்காவுக்கும் கொடுப்பான், ஆஸ்திரேலியாவுக்கும் கொடுப்பான், ஃப்ரான்ஸும் கொடுப்பான், பாகிஸ்தானும் கொடுப்பான். அதாவது கூர்கட்டி விற்கிற மகராசன் கிடையாது உனக்கெல்லாம் கிடையாது அப்படி சொல்லுவானா? காசு எவன் அதையும் கொடுக்குறானா அவனுக்கு கொடுப்பான். அப்போ எல்லா நாடும் மேடினாக இருக்குது, மேடின் ஜப்பான், மேடின் ரஷ்யா, மேடின் அமெரிக்கா, மேடின் சீனா இருக்குது. என் நாடு மேக்கின் இந்தியாவாக இருக்குது. ஏன் என் நாடு மேடினா இல்லை? இது என்ன பொருளாதார கொள்கை? இதுதான் வாடகை தாய்முறைங்கிறோம் நாங்கள். வயிறு என்னது, சுமக்கிறது என்னது, பெத்து போடுவேன் புள்ள என்னதில் வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவேன், இதான் மேக்கின் இந்தியா. ஒரு பேனாவில் வந்து மேடின் ஜப்பான் இருக்குது, ஏன் நாடு என்ன போட்டிருக்கு? பிளேட்டுக்கு தெரியாது மேடின் இந்தியான்னு போட்டிருக்க. அப்போது இதான் சந்தை. சந்தையில் வாழ்க்கை நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா? வெளிப்படையாக பேசுவோம், வர்த்தகம் நடக்கும். வியாபாரம் முடிஞ்சோன்னா கூடாரத்தை கழுவி நின்று முதலாளி போயிடுவான், சந்தை வெறிச்சு ஓடி கிடக்கும், அப்படி என் நாடு ஒரு நாள் போயிடும். அதுக்கு தான் நாங்கள் வேறு அரசியல் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விளங்கி ஓட்டு போட்டால் போடுங்க, ஐயோ என்னமோ பேசுகிறான் குழப்பறான்னு நினச்சாலும் சொல்லிச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ம், அது எங்கள் மக்கள் மக்களுடைய குறை இல்லையே, மக்களின் பிழைன்னு எப்படி சொல்லுவீங்க? என்னை 2000 ரூபாய்க்கு கையேந்திர ஏழ்மை வறுமையில் வச்ச ஆட்சியாளர்கள் பிழை தானே. நான் 2000 ரூபா கேட்டேன்னா 2000 ரூபா பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத என் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? 500-600 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச இந்த தலைவர்களின் பொறுப்பு தானே. இது 2000 தர்றங்குது, மத்திய அரசு 6000 தர்றங்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? ஏன் நீங்கள் வேண்டாம்னு மக்கள் விடுற நிலையில் நீங்கள் வைக்கலையே? வேண்டானும் உங்களுக்கே தெரியுது, ஐயா காசு கொடுத்தா வாங்குவான், ஏன்னா பிச்சைக்காரனை ஆக்கிட்டோம்னு கொடுக்குற எஜமானுக்கு தெரியுதுல்ல, கொடுத்தா தான் வாக்கை பெற முடியும்னு தெரியுதுல்ல. நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா ஓட்டுக்கு எது காசு கொடுக்குறீங்க? நேரடியாக கொடுக்க முடியாமல் தான் நீங்கள் 6000 போடுறீங்க, இவர் 2000 போடுறேன்றாரு. ஆ, சட்டப்பூர்வமாக. ஆனால் நாடு 3 லட்சம் கோடி கடனில் இருக்குது, காசு இல்லை, காசு இல்லை, எல்லாத்துக்கும் காசு இல்லை, ஆனால் 2000 ரூபாய்க்கு காசு இருக்குது, தொகுதிக்கு 30 கோடி ஒதுக்கி தேர்தலை சந்திக்க காசு இருக்குது, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. சரியா? விஜயகாந்த் அது விசாரிப்பாங்க, அது தார்மையாக, அது ஒரு மரபு, அது ஒரு மரபு. இல்லை இல்லை, இப்போ ஒரு தலைவன் அப்படின்னு வந்துட்ட பிறகு நாங்கள்லாம் கட்சி ஆரம்பித்த போது எங்கள்கிட்ட வலிமை வராத போது நாங்கள் காங்கிரஸு எங்கள் இனத்தை கொண்ட கட்சியை வீழ்த்தணும்னு நினச்சோம். அப்போ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ காங்கிரஸை வீழ்த்தணுன்னா வலிமையாக நிற்கிற ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொன்னோம். அது ஒரு வழிகாட்டுதல். இப்போ இதுதான் இருக்கிறதுல சரி, இதை தேர்வு செய்யுங்க, இதுதான் ஐயா பெரியார் காலத்திலேருந்து இருக்கிறதுல இவன் வைக்க இவன் ஆதரிங்க. இப்படி நீங்கள் தண்ணீர் பிரச்சனையும் யார் தீப்பா அப்படின்னு தன்னுடைய தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். அதுக்கு பேர் தான் வழிகாட்டி, அவருக்கு பேர் தான் தலைவன். உங்களுக்கு எது சரியின்படுதோ பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையில்லை, ஒரு தலைவன் தேவையில்லை. அது அப்போ அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்கிறதா நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, இது எந்த மாதிரியான போக்கு? இருக்கிற கட்சியில் நீரை பற்றி, நீர் வளத்தை பற்றி, நீரின் தேவையை பற்றி இந்த கட்சி பேசுது, இதை ஆதரிங்கன்னு சொல்கிறது தான் சரியான முடிவு. யார் தீப்பாங்கன்னா, யார் தீப்பாங்க? திமுகவா, இல்லை அதிமுகவா, இல்லை காங்கிரஸா, இல்லை பாரதிய ஜனதாவா? ஏன் தீப்பாங்க? காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு மேலாண்மை வாரியங்கிற சொல்ல தூக்கிட்டு ஆணையம்னு வச்சு, சரி ஆணையத்தை அதை அமைங்கன்னா இதுவரை இல்லை, ரெண்டே ரெண்டு சட்ட வரைவு, ஒன்று மொத்தலாக்குக்கு எதிரானது, இன்னொன்று 10 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருளாதாரம். இது ரெண்டை தவிர இந்த 5 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கு இந்த அரசு? காவிரி மேலாண்மை வாரியமே அமைக்காத பிரச்சனையாக இருக்கும்போது திடீர்னு மேகதாது அணை கட்டிக்கிறதுக்கு நீ ஆய்வு செஞ்சுக்கலாங்குது. அப்போ அந்த கட்சி நீர் வளத்தை, நீர் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு தீக்க போதா?
இல்லை காங்கிரஸ் திக்குப்போதா? பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? காவிரியில் ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருக்கு ஒன்று தான். அப்போ இது ஒரு மேம்போக்கான ஒரு அறிவிப்பது. அதாவது ஒன்று, நீங்கள் காந்தி பக்கம் நிற்கணும் இல்லை வெள்ளக்காரன் பக்கம் நிற்கணும்? ஒன்று அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஒன்று விடுதலைக்கு போராடுற காந்தி பக்கம் நிற்கணும், இல்லை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்க வெள்ளக்காரன் பக்கம் நிற்கணும். நடுநிலை வைக்கிறேன், பாதுகாப்பாக வாழ்கிறேன் அப்படி நின்றுக்கிறேன்லாம், இதெல்லாம் அப்படிலாம் ஒரு நிலைப்பாடே கிடையாது. அது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது அது வந்து இப்போ இந்த ஒரு பத்து நாள் தேர்தல் வந்துடும், அப்போ நிற்க வச்சு கேளுங்க, நிறையா சொல்கிறேன். இது அமீரா பட விழா, படத்தை பற்றி எழுதுங்க. அது அப்புறம் கடைசியாக வந்து அதை சொன்னார் இதை சொன்னார்ன்னு படம் ஆரம்பித்ததே விட்டுட்டு போயிருக்கீங்க. தயவு செய்து அமீரா படம் வெற்றியடைய வாழ்த்துங்க. ஒரு சிறந்த வெற்றி படத்தை தர்றதுக்கான எல்லா வேலையும் செய்வோம். என்னுடைய தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர், அவர் அவருக்கான வாய்ப்பு முழுமையாக இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த படத்தை எடுத்து கொண்டு வருவார், நீங்கள்லாம் பார்த்து பாராட்ட போகிறீங்க. ஏன்னா மொத்தமே நாங்கள் 40 நாள் தான் படம் எடுத்துருவோம், நீங்கள் பாருங்கள். உங்கள் எல்லோருடைய பாராட்டுக்காகவும் வாழ்த்துக்காகவும் காத்திருக்கோம்.